शरदिं तु सुन्दररुचि चेतसि सामे गिरां देवि अपहृत्य तमः सन्ततम् अर्थानखिलां प्रकाशयतु. शब्दशक्ति उद्भवम் பார்க்கணும் நம்ம. சப்தசக்தி உத்பவத்துல வந்து ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு வஸ்து துவனி, இன்னொன்னு அலங்கார துவனி. வஸ்து அலங்கார ரூபத்வாத் சப்தசக்தி உத்பவா த்விதா அப்படின்னு படிச்சோம். சோ வஸ்து அலங்கார ரூபம், அதுல வஸ்து துவனியை இப்ப பாக்கணும். இந்த அலங்காரங்கிற சப்தத்தை ஏன் பிருதக் உபாதானாது அனலங்காரம் வஸ்து மாத்திரம் கிருக்கியதேன்னு சொல்லி முடிச்சர். ஒரு குட்டி டிஸ்கஷன் மாதிரி, எதுக்காக வஸ்து அலங்காரம்னு தனியா எடுக்கணும், அதுல வந்து வஸ்து மாத்திரம்னு சொல்றச்சு அலங்காரம் பர்டிகுலரா உபமா விரோதாபாசம் இந்த மாதிரி இஸ்லேஷ இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா மாத்திரம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன டிஸ்கஷனை முடிச்சார். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். அத இதுல வந்து பிராகிருதத்துல இருக்கு. பிரசஸ்தலே கிராமே இங்க இருக்கு. இது உன்னத பயோதரம் பேச்சிய பயோதரம் பிரேக்ஷ்ய யதி வசசி தத் வச. இதுல வந்து ராத்திரி ஒரு கிராமத்துக்கு ஒரு வழிபோக்கன் வந்திருக்கான். அந்த வழிபோக்கன் வந்து ஒரு ஸ்வைரிணி, அதாவது வேஷ்யா மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க வந்து அவ படுத்துக்க சொல்றா. அப்போ படுத்துக்கிறதுக்காக அவன் வந்திருக்கான். அங்க ராத்திரோ நிவாசாய பிரார்த்தயந்தம் பதிகம் பிரதி, ராத்திரோ ராத்திரியில படுத்துக்கிறதுக்காக ஒரு பதிகன் வழிப்போக்கன் பிரார்த்தயந்தம் கேட்டான். யார்கிட்ட கேக்குறான்னா, அப்ப ஒரு ஸ்வைரிணிகிட்ட கேக்குறா. அந்த ஸ்வைர விஹாரிணி பெண்ணு என்ன பண்றான்னா, ஸ்வயம்தூதி. ஸ்வயம்தூதிங்கிறச்சு நம்ம நாயிகாவனுடைய லட்சணங்கள்ல பாக்குறச்சு, தானே வந்து தனக்கே தூது போறவள். அவ சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இது. இதுல என்ன, பதிக்க வழிபோக்கனே அத்ர சிரஸ்தரம் மனாக்கு அபி நாஸ்தி. அத்ர இந்த பிரஸ்தரஸ்தலே கிராமே, இந்த கிராமத்தில், அதாவது கிராமத்து பிரஸ்தரஸ்தலேங்கிறச்சு பாஷாண பூர்ணஸ்தலே, கற்கள் நிறைந்த இந்த கிராமத்தில், அத்த கிராமே மனாக்கு துளிகூட அல்பமபி சிரஸ்தரம் அப்படின்னா சயனீய ஆஸ்தரணம் நாஸ்தி, படுக்கையே கிடையாது இங்க. ஏன்னா இந்த கிராமத்துல பூரா ஒரே கற்களா இருக்கு, கல்லா இருக்கு, எல்லா இடத்துலயும் கல்லா இருக்கு. அதனால இங்க படுத்துக்கிறதுக்கு இடமே இல்ல. பாஷாண பாகுல்யேன திருணதுர்லபதா சூச்சிதா, எங்கேயுமே ஒரு பொருள் புல் தரையே இல்ல ஜம்மனு ஒரு சுகமா படுத்துக்கிறதுக்கு. அதனால இந்த இடத்துல படுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்ல, கிடையாது. உன்னத பயோதரம் பிரேக்ஷ்ய யதி வசசி தத் வச. இந்த உன்னத பயோதரம்ங்கிறது தான் வந்து ரெண்டு அர்த்தம். முதல்ல வந்து மேகத்தை நீ பார்த்தேன்னா, பயோதரகா மேகம், உன்னத பயோதரம் ஆகாசத்துல மேலோங்கி இப்ப தெரிகின்ற மேகங்கள் இருக்கும் காரணத்தினால், அதை பார்த்ததனால் தம் பிரேக்ஷ்ய எதி வசசி இருக்கணும்னு உனக்கு தோணித்துன்னா தத் வச இரு. ஏன்னா இந்த மேகம் வந்து மழை கொட்டித்துன்னா இவனால வந்து வெளில போக முடியாது. அதனால மழைய நினைச்சுண்டு நீ வந்து இருக்கணும்னு இருந்துக்கோ. ஆனா சொல்லிட்டே இந்த கிராமத்துல வந்து எல்லாம் ஒரே கற்களா இருக்கு, இங்க வந்து படுக்கிறதுக்கு வசதியே கிடையாது, வசதி கிடையாது அப்படின்னு சொல்றா. இதுல வந்து அடுத்ததுல பாத்தீங்கன்னா, உங்க இதுல மெட்டீரியல் அந்த ரெண்டாவது பேஜ்ல பூர்வோக்த அர்த்தசிய பிரதித்வனி ரூபேன, இது இதுதான் வந்து வஸ்து. வஸ்து என்ன, வந்து லிட்ரல் மீனிங் தான் வஸ்து, சரியா? அதுதான் வாச்சிய அர்த்தம். இப்ப வெங்கிய அர்த்தத்துல சொல்ல போறார். அந்த பூர்வோக்த அர்த்தசிய பிரதித்வனி ரூபேணங்கிறதுல இருந்து வஸ்து துவனி என்ன நமக்கு தெரியுதுங்கிறத சொல்றார். ஹே பதிக வழிபோக்கனே அத்ர பிரஸ்தரஸ்தலே காமசாஸ்திர ஞான அபாவேன, எல்லாம் ஒரே கல்லு இந்த உலக இந்த கிராமத்துல. யாருக்கும் வந்து இந்த காமசாஸ்திரத்துல ஒரு காமசாஸ்திரத்தை பத்தியே தெரியாது, அதனால பிரஸ்தரம்ங்கிற பிராய ஜட ஜன யுக்தே கிராமே. பிரஸ்தரம் பிராய கற்கள் எல்லாம் ஒரே மண்ணாங்கட்டிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி
கற்கள் எதுவுமே புரியாத ஜட ஜந்துக்கள் அப்படி விருப்பினவாதான் இந்த கிராமத்துல இருக்கா. மனாக்கு துளிக்கூட அந்த பிராகிருத வேர்ட பார்த்தீங்கன்னா சத்தரம்னு இருக்கு. சத்தரம்னா சிரஸ்தரம்னு அர்த்தம், சிரஸ்தரம்னா சயனீயம்னு ஒரு அர்த்தம். பிராகிருதத்துல இருந்து நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு மாத்தர்ச்சே அது வந்து சில சமயம் வேர்ட்ஸ் கேன் சேஞ்ச் காமசாஸ்திரம் படிச்சவன் கொஞ்சம் கூட கிடையாது. ஞாதா விதக்தஹ நாஸ்தி. அதுக்கப்புறம் மம உன்னதம் வயோதரம் அப்படிங்கறது என்னுடைய ஸ்தனங்களை பார்த்துட்டும் அது உனக்கு உத்தீபகமா இருந்ததுன்னா நீ இங்க இருக்கலாம், அனுபவிக்கலாம் அப்படிங்கறது சூச்சகமா அத வந்து சொல்ற. இஃப் யூ ஃபைண்ட் மீ இன்ட்ரெஸ்டிங் எனஃப் நீ வந்து இங்க இருக்கலாம் அப்படிங்கிறது. சோ அஸ்மின் பத்தியே சத்தர பத்தர அந்த பயோஹர இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து துவயர்த்த பதகி. இதெல்லாம் வந்து துயர்த்தம், ரெண்டு அர்த்தங்கள் கொண்ட பதங்கள். சிரஸ்தரம்ங்கிறது சத்தரம்ங்கிற பிராகிருதத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ஒன்னு சாஸ்திரம் இன்னொன்னு சிரஸ்தரம். பத்தரங்கிறச்சு எதர் பிரஸ்தர பாஷாணன்னு ஒரு அர்த்தம் அல்லது ஜடம்னு ஒரு அர்த்தம். பயோதரங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பயோதர மேகம்னு ஒரு அர்த்தம், ஸ்தனங்கள்னு ஒரு அர்த்தம். இந்த சப்த சக்தியா அபிதாமூல வியஞ்சனையா பிராகிருதகா சத்தர சப்தகா சம்ஸ்தரஸ்ய சாஸ்திரஸ்ய ச போதகா ரெண்டு மீனிங்கும் வருது. பயோஹர சப்தகா ஸ்தனார்த்தகா மேகார்த்தகா ச மேகம்ங்கிற அர்த்தம் வருது. ஏதேன எதி துவம் உபபோக சமர்த்தகா அசி, உனக்கு வந்து ரமிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு யோக்கியமானவனா நீ ஒன்ன நினைச்சேன்னா தர்ஹி அப்படின்னா ரமஸ்வ இங்க ரமிக்கலாம். இது வஸ்து அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு தெரியாது. வஸ்துன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல, வஸ்துங்கிறது ஐடியா. பிரஸ்தர பயோதர சப்தயோகோ பரிவிருத்திய பரிவிருத்தி அசகத்வாது, அது முக்கியம். இது வந்து ஏன் சப்தசக்தி மூல துவனின்னு சொல்றோம்னா பரிவிருத்தி அதாவது ஐ கேனாட் சேஞ்ச் த வேர்டு சத்தர அண்ட் பயோகர அந்த ரெண்டு நான் வேற மேக அப்படின்னு போட்டேன்னா பயோதரக்கு பதிலா மேகம்னு வார்த்தை போட்டேன்னா இந்த ஸ்தனம்ங்கிற அர்த்தம் போறது இல்ல. கிளஸ்தரம்ங்கிறதுக்கு பதிலா ஷயனியம்ங்கிற வேர்டு போட்டேன்னா வேற ஏதாவது வேர்டு போட்டா உங்களுக்கு அது வரப்போறது ஷையா வேர்டு போட்டா உங்களுக்கு அந்த சாஸ்திரம்ங்கிற மீனிங் வரவே போறது இல்ல அதுல. பரிவிருத்தி அசகத்வம் அப்படின்னா தட் வேர்ட் இட் டஸ் நாட் டாலரேட் எனி சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சப்த சக்தி மூலம் வேர்டினுடைய ஒரு பவர் வெங்கி அர்த்தம் தெரியறது. இஃப் ஐ சேஞ்ச் தி வேர்ட் எனக்கு அந்த வெங்கி அர்த்தம் தெரிய போறது இல்ல. அதனாலதான் சப்த சக்தி மூலான்னு பேரு அல்லது சப்த சக்தி உத்பவகான்னு பேரு இதுக்கு. உதாரணம் என்னன்னா பதிகங்கிறது சப்தசக்தி உத்பவா அபிதாமூலா விவக்ஷித அந்ய பரவாச்சியம் சப்தசக்தி உத்பவ வஸ்து துவனிஹி இந்த ஸ்லோகத்துல இருக்கு சரியா. அடுத்தது வந்து அலங்கார துவனிக்கு போறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். மனசிஜம் சம்மீலயம் தேஜசா புரோஹித் ராஜகலோ கிரஹீத கரிமா விஸ்வக்ருதோ போகிபிஹி நக்ஷத்ரேஷ கிருதே க்ஷணோ கிரி குரௌ காடம் ருச்சிம் தாரயன் காம ஆக்ரம்ய விபூதி பூஷித தனு ராஜதி உமாவல்லபா. ஒரு தடவை சுருக்கமா சொல்லிடுறேன். உமாவல்லபா உமானுடைய கணவன், அது வந்து சிவனுக்கும் போகிறது பரமேஸ்வரனுக்கும் போகிறது ராஜாவுக்கும் போகிறது. வாமுதேவன்ங்கிற ஒரு ராஜா அவனுடைய மனைவி பேரு உமா. அதனால பிரகரண வசாத்து நம்ம வந்து வாச்சியார்த்தத்தை ராஜா பட்சத்துலதான் எடுத்துக்கணும். ஏன்னா ராஜாட்ட போற்றுறான், ராஜாவை போற்றுறான். அதனால எல்லாமே துர்க அலங்கித விக்கிரக
துர்கம். அவன் வந்து எல்லா இடத்துலயும் கோட்டை கட்டுறதுனால அவனுடைய அப்படி கோட்டம் இல்லாமலேயே துர்கா அலங்கித விக்கிரகம்னா கோட்டை இல்லாமலேயே அவனால ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட யுத்த செய்வரம். அதே பரமேஸ்வரனுக்கு எப்படி போறதுன்னா துர்கையா லங்கித விக்கிரகா அப்படியே பார்வதியினால உடம்புல அது இல்ல இது அர்த்தநாரியா பார்வதி ஒரு பாதி எடுத்துட்டான் துர்கா தன்னுடைய சரீரத்தை ஒரு பாதி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் மனசிஜம் சம்மீலயம் தேஜசா அப்போ காந்தியினால இவனையே வந்து மன்மதனையே கண்மூட வைக்கிறவன் கண்மூட வைக்கிறவன் சம்மியில என்ன ராஜகுலகா இவனுக்கு ராஜ சமூகம் வந்து இவனுடைய வசத்துல இருக்கு அபியுதயம் நல்ல வளர்ச்சியோட இருக்கக்கூடிய ராஜகுலம் இவனுடைய வசத்துல இருக்கு அதே வந்து சந்திரகலைய தலையில வச்சிருக்கார் கிரகீத கரிமா அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் ஏற்பட்டிருக்கு அங்க ஈஸ்வரன்ங்கிறதுனால ஒரு கௌரவம் இங்க ராஜாங்கிறதுனால கௌரவம் அது போக அடுத்தது விஸ்வக்ருதா போகிபிகி போகிபிகி பலவிதமான போக வஸ்துக்களினால் பரிவேஷித்தம் சிரக் சந்தனாதி போகிங்கிறது சர்ப்பம் சர்ப்பத்தினால் அவர் சூழப்பட்டவர் நக்ஷத்ரக்ருத ஈக்ஷணஹா அப்படிங்கறச்சு ந க்ஷத்ர ஈஷ கிருத ஈக்ஷணஹா அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கப்பங்கட்டுற ராஜாக்கள்லாம் இவரை வந்து கப்பங்கட்டுற ராஜாக்களிடத்தில் இவனுக்கு வந்து ஒரு துச்ச புத்தி கிடையாது அப்படின்னா அவரிடத்துல வந்து ஒரு பார்க்காமல் இருப்பதில்லைங்கிற மாதிரி நல்ல ராஜாவா இருக்கார் நல்ல ராஜாவா இருக்கார் அதே இங்க வந்து நட்சத்திரேஷ அண்ட் ஈக்ஷணம் சந்திரன் சூரியன் வந்து அக்னி இது மூன்றுமே அவருக்கு திரிநேத்திரம் நட்சத்திர கிருத ஈக்ஷணா அப்புறம் கிரி குரவு உடையவர் இங்க முக்கண்ணன் முக்கண்ணன் அந்த முக்கண்ணன்ல நட்சத்திரங்களினுடைய ஈசனான சந்திரனை ஒரு நட்சத்திரனுடைய ஈசனான சந்திரன் ஓ அப்படி அக்னித்தா கிரி குரவு கைலாசேஸ்வரன் இங்க வந்து ஒரு அர்த்தம் வந்து பரமேஸ்வரன் இடத்துல ஒரு பெரிய பக்தியை உடையவன் ராஜா கிரிகுரவுங்கிறச்சே ஹிமாலயத்துல ஒரு பிரீத்தியை இருக்கக்கூடியவர் ஏன்னா ஹிமவத் பர்வதத்தினுடைய பிள்ளையதான் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால காம் ஆக்ரமிய பிருத்திவியை வென்று அங்க ரிஷபத்தின் மேல் ஏறி பரமேஸ்வரன் விபூதி பூஷித தனுகுங்கிறச்சே ஏராளமான அலங்காரங்களினால் தன் சரீரத்தை அலங்காரம் ராஜா இங்க வந்து பஸ்மத்தை பூஷிட்டு பூஷின்றிருக்கார் இப்படிப்பட்ட உமாவல்லபா ராஜதி அப்படின்னு இருக்கு இப்போ டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அமிதஹா சமிதஹா இல்ல அது அமிதஹா சமிதஹா வேண்டாம் த அலங்கார ரூபா யதா துர்காலங்கித விக்கிரஹா இத்தியாதின்னு போட்டிருக்காரு இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு லைன் அத்த பிராகரணிகஸ்ய பிராகரணிகஹாங்கிறச்சு பிரகரணம் தட் இஸ் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்ன உமா நாம மகாதேவி வல்லபா உமாங்கிற ஒரு பட்டமகிஷி அவருடைய வல்லபா பானுதேவ ராஜா பானுதேவ ராஜா நிருபதேகே வர்ணனே அந்த ராஜாவினுடைய வர்ணனத்துல அர்த்த சூச்சிதம் ரெண்டாவது அர்த்தம் தெரியறது அந்த ரெண்டாவது அர்த்தம் அப்ராகரணிகம் நான் கான்டெக்ஸ்டுவல் அது பார்வதி வல்லபஸ்ய வர்ணனம் சிவனுடைய வர்ணனம் அசம்பத்தம் மா பிரசாங்கீத்துன்னு இருக்கோ இல்லையோ இந்த இடத்துல என்னன்னா அசம்பத்தம் மா பிரசாங்கீத்துங்கிறச்சு இது ரெண்டும் ஒட்டி வரலையேங்கிற மாதிரி யோசிக்காதீங்கோங்கிற ஐ திங்க் உங்களோட மெட்டீரியல் அது வந்து ஒரு க்வெஸ்சன் சமாதானமா இருக்குமோன்னு பாக்குறேன் அடுத்த பேராகிராஃப் பாருங்கோ நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன்னா அஸ்மின் பத்தியேன்னு இருக்கு பார்வதி வல்லபஸ்ய சங்கரஸ்ய வர்ணியம் சம்பந்தரஹிதம் பிரசக்தம் ந ஸ்யாத் அதஹ சங்கரஹ பானுதேவயோ உபமானோப மேய பாவக அத்த சங்கரஸ்ய உபமான பாவகா பானுதேவசிய உபமேய பாவகா கல்பதே
சோ இப்ப வந்து ரெண்டுமே இது என்ன எதுக்காக திடீர்னு ராஜாவை பத்தி வர்ணிக்கிறச்சே பரமேஸ்வரனை பத்தி சொல்லணும் இங்க ரெண்டுத்துக்கும் ஒட்டியே வரலையேன்னு ஒருவேளை மகாபிரசாங்கி அந்த மாதிரி யோசிக்காதுங்கோ. இது வந்து எப்படி நம்ம இத கனெக்ட் பண்ணணும்னா, ராஜாக்கும் ஈஸ்வரனுக்கும் அங்க வந்து ஒரு சாமியம் இருக்கு. எவ்வாறு ராஜா விளங்குகிறாரோ, எவ்வாறு ஈஸ்வரன் விளங்குகிறாரோ, அவ்வாறு இந்த ராஜா வசதியா இருக்கா அப்படின்னு சொல்லி சங்கரர் அவரை வந்து பரமேஸ்வரனை வந்து உபமானமா போட்டு, இவரை பானுதேவ ராஜாவை வந்து உபமேயமா போட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றாரு. அதனால தஸ்மாத் காரணாது அத்ர பத்ய அஸ்மின்னு உமாவல்ல உமாவல்லபஹா இவ இதி உபமா அலங்காரஹா துவனி. இந்த இடத்துல அதவா சப்த சக்தி உபவ அலங்கார துவனி பிரசங்கே விரோதாபாச அலங்கார வியங்கியமாக அது அடுத்த முதல். இப்ப இந்த துர்காலங்கிதங்கிற இடத்துல உபமா அலங்கார துவனி, இது உபமா அலங்கார. அடுத்தது வந்து விரோதாபாச அலங்காரம், விரோதாபாச அலங்காரம். அமிதா சமிதா பிராப்தைர் உத்கர்ஷைஹி ஹர்ஷத பிரபோ அஹிதா சஹிதா சாது யசோபிஹி அசதாம் அசி. சோ இதுல மீனிங் முதல்ல பாத்துருவோம். ஹே பிரபோ அப்படின்னா ஹர்ஷத அரசனே, ஹர்ஷதாங்கிறது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனே. ஹே பிரபோ அரசனே, துவம் நீ சமிதா, சமித்துங்கிறது வந்து யுத்தம், யுத்தத்திலிருந்து யுத்தாது பிராப்தைஹி ஆசாதிதைஹி உத்கர்ஷைஹி பிரகர்ஷைஹி, யுத்தத்திலிருந்து அடைந்த உத்கர்ஷம் அதாவது மேன்மைகளினால் அமிதா கணக்கிட முடியாதவராக இருக்கிறாய். அதாவது கணக்கு இம்மெஷரபிள், யூ ஆர் இம்மெஷரபிள் பிகாஸ் ஆஃப் த கிரேட்னஸ் தட் யூ ஹவ் அச்சீவ்ட் ஃப்ரம் த இது பேட்டில் ஃபீல்ட். ஸோ அதுக்கப்புறம் ஏவம் மேலும் அசதாம் கெட்டவர்களுக்கு அஹிதா சத்ருவா இருக்கிறாய், சாது யசோபிஹி உன்னுடைய உத்தமமான கீர்த்திகளுடன் சஹிதா கூடினவராக இருக்கிறாய். சாது யசோபிஹி சஹிதா துவம், நல்ல அழகான புகழ்களுடன் கூடினவரான தாங்கள் அசதாம் கெட்டவர்களுக்கு அஹிதா சத்ருவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் இங்க. சோ யுத்தத்திலிருந்து அடைந்த மேன்மைகளினால் அமிதா கணக்கிட முடியாதவராக இருக்கள், ரொம்ப யுவர் இன்வேல்யூபிள் அப்படியே ஒசத்தியா இருக்கள். அதே சமயத்துல நல்ல யசஸ் புகழ்களோட நீங்க வந்து சத்ருக்களுக்கு இது கெட்டவர்களுக்கு சத்ருவாக இருக்கிறீர்கள் ரைட்டா. இப்ப இதுல வந்து என்ன விரோதாபாசம் அப்படின்னா, அமிதா சமிதான் இருக்கு. அமிதா மிதம்ன பிரமாணம், பிரமாணம் இல்லாதவர் அப்படின்னா அமிதா. சமிதாங்கிறச்சே பிரமாணம் உடையவர்னு ஆயிடுறது. சஹிதா ரஹிதா சொல்றமோ இல்லையோ அந்த மாதிரி அமிதா சமிதா இது வந்து ரெண்டும் விரோதமா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி ஒரே ராஜாவ அமிதா பிரமாணம் இல்லாதவர் அண்ட் சமிதா பிரமாணத்தை அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அதே ஒரு இதுவும் இருக்கு, அஹிதா சஹிதாங்கிறோம். ஹிதத்துடன் கூடினவர் சஹிதா, அஹிதா ஹிதம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விரோதமான விசேஷணங்கள் எப்படி அரசனுக்கு போகும்? அத வந்து நம்ம தீர்க்கறதுக்காக இந்த விரோத பரிகாரம் பண்ணுவதற்கு நம்ம வந்து லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிறோம். விரோத பரிகாரம் எப்படி பண்றோம்? சமிதாங்கர்ச்சே யுத்தாது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறோம், அஹிதாங்கர்ச்சே சத்ருன்னு எடுத்துட்டு சஹிதாங்கர்ச்சே யுக்தாங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கிறோம். ஆப்போசிட்ஸா எடுத்துக்கல. விரோதாபாசம்ங்கிறதே அதுதான், விரோதம் இருக்கிற மாதிரி தோன்றது ஆக்சுவலி விரோதம் இல்லை. இதுதான் இந்த அலங்காரம். இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் அத்ர அமித அந்த கேள்வி டெக்ஸ்ட்ல இருக்கான்னு பார்த்தா, சதி அர்த்தாத் வெங்கத்வே சதி விரோதாபாசஸ்ய அலங்காரத்வம் கதம் சித்தியதே, அதாவது எப்படி சித்தி துவனியா இருக்கிறச்சே எப்படி விரோதாபாச அலங்காரம் சித்திக்கும் கேக்குறார். ஏன்னா இப்ப நம்ம வந்து அமிதா சமிதான்னு பார்த்த உடனேயே இங்க விரோதம் இருக்குன்னு நமக்கு தான் வாச்சியார்த்தமாவே தெரியறது. இது எதுக்கு வெங்கம் இது சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சமாதானம், சமாதானம் அப்படிங்க.
व्यञ्जनवृत्तया प्रतिपादस्य विरोधाभास व्यङ्ग्यस्य अलङ्कारत्वे अपि ब्राह्मण श्रमण न्यायात् ब्राह्मणः विप्रमास अच्च स च असौ श्रमणः सन्यासी ब्राह्मण श्रमणः कन्यायात् श्रवण श्रवणत्व स्वीकारेण ब्राह्मणत्व अभावे अपि यथा भूतपूर्व ब्राह्मणत्व आश्रित्य ब्राह्मण श्रमण इति प्रयुज्यते तथैव अत्रापि अप्यादिश अप्यादि शब्द सह कृतम् अलंकारात्वम् आश्रित्य अलंकारा अलंकार्या वस्ताया अपि अलंकार शब्दः प्रयुज्यते इति भावः இப்போ இதல வந்து என்ன சொல்றார் நமக்கு வந்து விரோதாபாசம் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஒரு க்ளூ அமிதஹ அபி சமிதஹான் இருக்கணும் அந்த அபிங்கற வேர்ட் போடலன்னா அது விரோதாபாச அலங்காரம் கிடையாது கிடையாது அதனாலதான் வாச்சியார்த்தத்துல இங்க விரோதாபாசம் இல்ல வியங்கியமாதான் நமக்கு வந்து விரோதாபாசம் தோன்றது இல்லையா அபிங்கற வேர்டை நம்ம அத்தியாகாரம் பண்ணி வியங்கியத்துல பாத்துக்கிறோம் அப்ப துவனி இருக்கும் பொழுது இந்த இடத்துல துவனி அதாவது வெங்கத்வே சதி விரோதாபாசஸ்ய அலங்காரத்துவம் கதம் சித்தியதி விரோதாபாசம் வந்து துவனியா தெரியறது அப்படிங்கறச்சே துவனின்னு சொல்லிட்டோம்னா அப்ப விரோதாபாசங்கிற பேர் எதுக்கு சொல்றோம் விரோதாபாசங்கிற பேரு உங்களுக்கு வாச்சியார்த்தத்துல அலங்காரமா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும் அலங்காரம்னு சொன்னோம்னா அலங்காரம் அது வந்து ஒரு அழகு பொருள் அப்படின்னு தான் அர்த்தம் துவனிங்கிறது தான் அழகு பொருள்னு இருக்கிறச்சு மறுபடியும் ஏன் அதுக்கு விரோதாபாசம் பேர் எதுக்கு சொல்றோம் அலங்காரம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல இப்ப இதுக்கு வந்து எப்படி இத வந்து சரி கட்டணும்னா பிராமண சிரவணகான்னு ஒண்ணு இருக்கு ஒருத்தர் வந்து முதல்ல பிராமணனா இருந்தார் அதுக்கப்புறம் சன்னியாசியா மாறிட்டார் அவரை வந்து பிராமணன்னு சொல்லக்கூடாது சன்னியாசின் தான் சொல்லணும் ஆனா அந்த பிராமண சன்னியாசி இருக்காரே அப்படின்னு சொன்னா இப்ப பிராமணத்துவம் இல்லாமல் இருந்தா கூட முன்னாடி பூதபூர்வ பிராமணத்துவம் ஆசிரித்திய முன்னாடி அவருக்கு இருந்த ஒரு பிராமணத்துவத்தை எடுத்துக்கொண்டு பிராமண சிரமணஹா இது பிரயுஜ்யதே சோ முன்னாடி நம்ம வந்து விரோதாபாசம்ங்கிற அலங்காரத்துவம் இருந்து அதை குறிச்சுண்டு நம்ம இப்ப வந்து அலங்கார அணி அப்படின்னு சொல்றோம் இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இது வந்து ஒண்ணும் பெரிய உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் உபயோகப்படாது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது சரியா சோ இந்த இடத்துல வந்து விரோதாபாச அலங்கார துவனி அடுத்தது வந்து அர்த்தசக்தி உத்பவா சொல்ல போறார் சோ இப்போ இதுவரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் ஒரு சின்ன சார்க்கு இல்ல இல்ல இதுல வந்து அந்த ஃபுல்லா திருப்பி உங்களுக்கு அது அதுதான் வந்து சோ துவனி காவியத்துல வந்து ரெண்டு வகைப்படுறது லக்ஷணாமூலா துவனி அபிதா அபிதாமூலா லக்ஷணாமூலா ரெண்டு வகைப்படுறது அர்த்தாந்திர நியாசம் அது வந்து கதலி கதலிங்கிற அர்த்தம் பார்த்தோம் உதாரணம் அத்தியந்த திரஸ்கிருதத்துக்கு வந்து நிஸ்வாச அபிதா மூலத்துக்கு வந்து உதாரணம் பிரமதார்மிக விஸ்ரப்தா அந்த நாய கொன்னுட்ட அந்த எக்ஸாம்பிள பார்த்தோம் அதுக்கப்புறம் சம்லக்ஷிய கிரம வியங்கியா எடுத்தோம்னா சப்தசக்தி உத்பவஹால வஸ்துனா வஸ்து துவனி அலங்கார துவனி இது ரெண்டும் தான் இப்ப பாத்திருக்கோம் வஸ்துனா வஸ்து துவனிக்கு அந்த பதிகங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம் வஸ்துனா அலங்கார துவனிக்கு ரெண்டு ஒன்னு உபமா அலங்காரம் இன்னொன்னு விரோதாபாச அலங்காரம் அடுத்தது அர்த்தசக்தி உத்பவா பாக்க போறோம் அதுல வந்து முதல்ல மூணா பிரியறது ஸ்வதசம்பவி கவி பிரௌடோக்திகி கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்திகின்னு மூணு மூணா பிரியது மூணா பிரியறது அதுல ஒவ்வொன்றுமே வஸ்துனா அலங்காரேண வஸ்துனி வஸ்துனா அலங்கார துவனிகி அலங்காரேண அலங்கார எப்படி எல்லாம் பிரியறது நாலா பிரியறது சோ 12 வெரைட்டிஸ் ஆஃப் அர்த்த சக்தி உத்பவம் எப்படி அதுல வந்து சுத்தா கவுனி எல்லாம் பிரிஞ்சது அதே மாதிரி அந்த மாதிரி
சோ இங்க வந்து அர்த்த சக்தி உத்பவாக 12 வெரைட்டிஸ், சப்த சக்தி உத்பவாக 2 வெரைட்டி 14, இதோட 15. உபயசக்தி உத்பவாகங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது 15. சோ மொத்தம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்லக்ஷணாவ்யங்கிறது 15 டைப்ஸ் இருக்கு இதுல. சோ 15, அதுக்கு முன்னாடி 3 பார்த்தோம், அசம்லக்ஷக்ரமம் 1, அத்யந்த திருஷ்கிருதம் அண்ட் அர்த்தாந்திர சங்கிருதம். சோ மொத்தம் 18 வெரைட்டி நெட் இருக்கு. மெயின் வெரைட்டிஸ் ஆர் 18, சரியா? மத்த இதெல்லாம் மத்த டிவிஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓகே.